ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாசுகிக்கு பூமிக்கா கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டணும். பப்புவையோ யாரை கையை வச்சாலும் என்ன நடக்குன்றதை புரிய வைக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பிளான் பண்ணபடி தான் போகுது. சூப்பர் கரெக்டாக பண்ணியிருந்தானா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்கா மேலே வெறுப்பை உருவாக்கிடலாம் அப்படின்னு வாசுகி பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இவ் கெட்டவங்களே இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க நல்லவங்களுக்கு நல்லது நடக்காதா என்ன? அது நம்ம பூமிக்காவுக்கு வருண் சப்போர்ட் இருக்குது. ஒரு செகண்ட் பூமிக்கா டிஸ்டர்பாக இருந்தாலும் வருண் வந்து தன்னோட யோசனை மூலியமாக காப்பாற்றுவார். அதே மாதிரி தான் பூமிகா. ஸோ ரெண்டு பேரும் இப்போ வேறு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, இப்போ வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ பூமிக்காவை காப்பாற்றிட்டாரு. என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டூப்பை ஆக்சுவலாக வந்து பூமி போடலை, நான் தான் போட்டேன் அப்படின்னு ஜெனிவாயை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ பூமிக்காவுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நம்ம கான் சூப் தானே வச்சோம், எப்படி மஸ்ரூம் வந்துச்சு? நம்ம தான் மஸ்ரூம் வாங்குறதே இல்லையே, நம்ம தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், பக்கத்தில் இந்த குக்காக்கா தான் இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்தா மஸ்ரூம் இருந்தது இவங்களுக்கு ஒரு பிரதியே ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிலையில் அவங்க வந்தவொடனே கூப்பிட்டு பூமிக்கா விசாரிக்கிறாங்க. அவங்க பதட்டமாக இருக்காங்க, எப்படி இந்த மஸ்ரூம் வந்துச்சு, என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபோனை அடித்ததுனால கையும் காலமாக வசமாக சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க கண்டிப்பாக தன் தப்பிச்சுக்க உண்மை சொல்லி தான் ஆகணும். ஸோ வாசுகி சொல்லி தான் செஞ்சேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த வீட்டுக்கு நீங்கள் நன்றியா இல்லையா? ஒரு குழந்தை உயிரோடு விளையாண்டுருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசுகி இதோட விடக்கூடாது. ஒவ்வொரு டைமும் இவள் பண்ணுற விஷயத்தினால நிறையா பாதிப்படுது. இப்போ பப்பு உயிரோடு விளையாடுறானா, இவளை என்ன பண்ணணும் அப்படின்ற நிலையில் முடிவு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வாசுகி வீட்டுக்கு போவாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் வாசுகியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க, செம்ம அடி. அது மட்டும் இல்லாமல் கொலை போடுற அளவுக்கு வந்து கழுத்தை பிரித்து கொள்ற அளவுக்கு போவாங்க. தனக்கு ஒரு உயிருக்கு பிரச்சனை, ஐயோ பூமி விட்டுரு விட்டுரு அப்படின்ற அளவுக்கு வாசுகி அலறுவாங்க. கொஞ்சம் நவந்திருந்தால் தான் தனவட்டாக பேசுகிறதெல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும். மற்றபடி வருண் பூமிக்காக பார்த்தா தான் உயிருக்காக அவங்க அலறவங்க தான். ஸோ கண்டிப்பாக பப்புவை தொட்டதுக்கு ஒரு பெரிய பதிலடி பூமிக்காக கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.